ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல் நேச்சர்ஸ் கோல். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான வாழைப்பழ போண்டா தான் எவ்வளோ சூப்பராக பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் காய்ஸ், அப்போ தான் உங்களுக்கு வந்து சூப்பராக புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க, அதில் 6 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நீங்கள் வந்து அரைச்சிக்கோங்க. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, அதில் கோதுமை மாவு 2 கப் வந்து எடுத்துக்கிறோம். அது கூடவே ரவை பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் எடுத்துக்கிறோம். தென் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற ஏலக்காய் அண்ட் சர்க்கரையை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறமா சர்க்கரை வந்து பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு நான் சர்க்கரை எடுத்துருக்கேன். உங்களுக்கு வந்து வெல்லம் வேணால் நீங்கள் வெல்லம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து வாழைப்பழம் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 வாழைப்பழம் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நீங்கள் வந்து பிசைஞ்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வாழைப்பழமும் அப்புறம் அந்த மாவு எல்லாமே சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும். சில டைம் வந்து உங்களுக்கு வாழைப்பழம் வந்து அப்படியே இருந்துடும். நெக்ஸ்ட்டு லைட்டாக உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிக்கிட்டு தண்ணியும் ஆட் பண்ணி நல்லா வந்து நம்ம பிசைஞ்சிக்க போகிறோம். உங்களுக்கு தண்ணி மொத்தமாக ஆட் பண்ணுறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மிக்ஸ் பண்ணி தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு போண்டா சரியாக வராது. அதனால் நல்லா வந்து கட்டி பதத்துலேயே தான் நம்மளுக்கு இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி பதத்துக்கு நல்லா வந்து நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எண்ணெய் காய வச்சு இதை வந்து நம்ம அழகாக வந்து போட்டு எடுத்துடலாம். கடையில் ஆயில் வச்சுக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து மாவு வந்து இந்த மாதிரி ஸ்பூனில் எடுத்து போட போகிறோம். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் கையிலே வந்து தண்ணி தொட்டு கூட எடுத்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டு நீங்கள் ஒரு 3-4 மினிட்ஸ் நல்லா வந்து வேக வைங்க. நல்லா வந்து உங்களுக்கு ஒரு சைட் கலர் மாறினதுக்கப்புறமா நம்ம வந்து இன்னொரு சைடு வந்து திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டு உங்களுக்கு கலர் வந்து பார்த்திங்கன்னா டார்க் கலர் தான் வரும். பிகாஸ் நம்ம இதில் வாழைப்பழம் சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் நம்மளுக்கு டார்க் கலர் தான் வரும். நீங்கள் வந்து கலர் மாறதுக்கு முன்னாடி எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அவ்வளோதான் வேகாது, உள்ளே வேகாமல் இருக்கும். அதனால் நல்லா வந்து கலர் வரணும். திருப்பி போட்டு ஒரு 3 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா நம்ம அழகாக வேற ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். அவ்வளோதான் காய்ஸ், ரொம்பவே சூப்பரான நம்மளோட பனானா போண்டா ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே சாஃப்டாக, ரொம்பவே ஸ்வீட்டாக, சூப்பராக இருக்கும். இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் காய்ஸ். அப்படியே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ரெசிபியோடு சந்திக்கலாம்.